அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காரசாரமான மிகவும் சுவையான மட்டன் வறுவல் செய்யறதை எப்படின்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படும். எப்படின்னா இதுல புரோட்டீன், பொட்டாசியம், அயன் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மூளைக்கும் உடல் சோர்வுக்கும் மடல் சோர்வுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஒரு இன்ஸ்டன்டான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த மட்டன். அப்படிப்பட்ட மட்டனை எப்படி ருசியாக செஞ்சு சாப்பிடலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், மட்டன் வந்து 1 கிலோ, ஆயில் பெரிய ஸ்பூனில், எண்ணெய் வந்து 10 ஸ்பூன் எடுத்துக்கணும், கடுகு 2 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை தலை தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 2 கப், பூண்டு 1.5 கட்டி, தேங்காய் துருவல் 1/2 மூடி, சோம்பு 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், பட்டை கிராம் 1 ஸ்பூன், கறி மசாலா தூள் பெரிய ஸ்பூன்ல 3, மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், வர மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, கொத்தமல்லி தலை தேவையான அளவு. இப்போ அடுப்பு பத்த வச்சு கடாய வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கப், பூண்டு 1.5 கட்டி, பட்டை கிராம்பு 1 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் 1/2 மூடி வச்சுருப்போம், அதையும் இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கப், பூண்டு 1.5 கட்டி, பட்டை கிராம் 1 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 மூடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கறி மசாலா தூள் பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போதான் நமக்கு நல்ல காரமாக குழம்பு கிடைக்கும். இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வேகணும். இப்போ அதை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டை 1-2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க, மட்டன் வறுவலுக்கு யூஸ் ஆகும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன். மட்டன் வந்து ரா மட்டனை போட்டுக்கலாம். நான் 1 கிலோ மட்டனையும் போட்டு வேக வைக்க போறேன். நல்லா வதக்கிக்கணும், ஏன்னா மட்டன்ல தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ மட்டன் நல்லா 10 நிமிஷமாவது வேகணும். அப்போதான் நல்லா தண்ணீர் விட ஆரம்பிக்கும். நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணி, நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட்டில். இப்போ மட்டனில் மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணக்கிக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுக்கலாம். மட்டனோட பதத்தை பார்த்து 3 விசிலோ இல்லை 5 விசிலோ விட்டுக்கலாம். நான் 3 விசில் விட போகிறேன். விசில் அடிச்சிருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. சுவையும் அது மாதிரி தான் இருக்கும். அது மேலே குழம்பு மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இது மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ண பேஸ்டே தான். அதை 2 ஸ்பூன் நான் முன்னாடியே எடுத்து வச்சுக்க சொன்னேன். அதை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் சாம்பார் பொடி 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு. மட்டனில் ஃபேட் அதிகம், அதனால் நம்ம மட்டன் குழம்பு செய்யும் போதே இதில் நிறையா ஆயில் விட ஆரம்பிக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. மட்டன் குழம்புலேருந்து அந்த மட்டனை மட்டும் எடுத்து நாம் இப்போ வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா மட்டன் குழம்பு கொஞ்சம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போது கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வதக்கிக்கலாம். இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் டிஃபராக இருக்கும். ஏன்னா இதில் சாம்பார் பொடியும் வரமிளகாய்த்தூளும் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறதுனால டேஸ்ட் டிஃபராக ரொம்ப ருசியாக காரமாக இருக்கும். இப்போது மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க. புரோட்டீன், பொட்டாசியம், அயன் அதிகமாக இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்த அனைவருக்கும் நன்றி. இனி ஆதரவு தெரிவிக்க போறவங்களுக்கும் நன்றி. வணக்கம்.